இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது புதுவை அரசு அரசு பணி முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றம் கண்டனம் சுதந்திரமாக கருத்து சொல்ல உரிமை இல்லாமல் போய்விட்டது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட போக்குவரத்து காவல்துறையினருக்கு பயிற்சி விரைவில் பணியமர்த்த திட்டம் இனி விரிவான செய்திகள் புதுவையில் முறைகேடாக அரசு பணியில் சேர்ந்தவர்கள் குறித்து நடைபெற்ற வழக்கில் உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் 20,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொள்ளைப்புற நியமனமாகவும் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பணி வழங்கி உள்ளதை ஆவணங்கள் மூலம் சுட்டிக்காட்டி பொதுப்பணித்துறையின் வாரிசுதாரர் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை செப்டம்பர் 13 நீதிபதி SM சுப்பிரமணி முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது அப்போது வழக்கை விசாரித்து பேசிய நீதிபதி வேண்டியவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் என்றும் ஏமாற்றுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் 16,00,000 மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி அரசுக்கு நியாயமான தேர்வை நடத்த முடியாதா எனவும் அரசு வழக்கறிஞரிடம் காரசாரமாக கேள்வி எழுப்பினார் மேலும் புறவாசல் வழியாக வாய்ப்பளிப்பதை நிறுத்திவிட்டு முறையாக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்குங்கள் என்றும் அதிரடியாக கூறினார் அதனைத் தொடர்ந்து 2 வாரத்திற்குள் 56 துறையில் உள்ள கொள்ளைப்புற நியமன ஊழியர்களின் விரிவான பட்டியலை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார் இந்த தீர்ப்பால் பல்வேறு தரப்பினரும் அதிர்ந்து போயுள்ளனர் மேலும் இந்த உத்தரவின்படி நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எத்தனை பேரின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வரும் என்பதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சுதந்திரமாக கருத்து கூற முடியவில்லை எனவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையில் குறுந்தொழில் சிறு தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது எனவும் பிரதமர் மோடி ஆட்சியில் சிறு தொழில் குறுந்தொழில் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் GST வரி மிகப்பெரிய சுமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் மேலும் 75% தொழிலாளர்கள் நடுத்தர தொழிற்சாலைகளில்தான் பணியாற்றுகின்றனர் எனவும் அந்த வாய்ப்புகளை அளிக்கும் தொழில் அதிபர் ஒருவர்தான் கோவையில் கேள்வி கேட்டுள்ளார் பல்வேறு வரிகள் இருப்பதால் அவற்றை மாற்றி மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வரியை போடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இதில் எந்த தவறும் இல்லை எனும் பட்சத்தில் இதற்கு நிதி அமைச்சர் பதில் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் விரோதியாக பிரதமர் நினைக்கிறார் எனவும் அதேபோல்தான் நிர்மலா சீதாராமனும் உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரே வரிதான் எனவும் இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தோம் ஆனால் மோடி அரசாங்கம் அதனை மாற்றிவிட்டது என்றும் குறிப்பிட்டவர் அதைவிட மோசமான விஷயம் என்ன வென்றால் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை வற்புறுத்தி மன்னிப்பு கேட்க வைத்ததுதான் எனவும் சுதந்திரமாக ஒருவர் கருத்தை சொல்ல முடியாத நிலையை பாரதிய ஜனதா உருவாக்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டார் மேலும் நடந்த சம்பவத்திற்கு நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் நலிந்து இருக்கு கொரோனா காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு மூலதனம் இல்லாமல் அந்த தொழிற்சாலை எல்லாம் மூடிவிட்டு அதை திறப்பதற்கு அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த GST வரியானது மிகப்பெரிய சுமையாக அவர்களுக்கு அது மட்டுமல்ல வங்கிகளும் அவர்களுக்கு தாராளமாக உதவுவதில்லை சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் நடத்துகின்றவர்களுக்கு வங்கிகள் சலுகை வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட வங்கிகள் தயாராக இல்லை குறிப்பாக இந்த நாட்டில் 75% தொழிலாளர்கள் பணிபுரிவது இந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் நடுத்தர தொழிற்சாலைகள் மட்டும்தான் பெரிய தொழிற்சாலைகள் இல்லை வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற நிறுவனங்கள்
தொழிற்சாலைகள். அந்த அம்மையார் கருத்து கேட்கும்போது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். நீங்கள் இனிப்புக்கு ஒரு வரி, காரத்துக்கு ஒரு வரி, அது மட்டுமல்லாமல் நீங்கள் பண்ணுக்கு வரி கிடையாது, அது கிரீம் சேர்த்தால் வரி, 5% வரி, 7% வரி, 12% வரி, 18% வரி, 24% வரி என்ற வரி விகிதத்தை நீங்கள் மாற்றி அமைத்து மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வரியை போடுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். கூறியதில் எந்த தவறு இல்லை. இந்த கருத்து சுதந்திரம் இல்லை. சுதந்திரமாக பேசினால் மிரட்டப்படுகிறார்கள். மோடி அரசாங்கத்தில் தான் நடைபெறுகிறது. பாராளுமன்ற உட்பட கூட பாராளுமன்றத்தில் பேச விடுவதில்லை என்று கூறியிருக்கிறார். இது நிர்மலா சீதாராமன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் பெருமாள் திருக்கோவிலின் 53rd பிரம்மோற்சவ விழாவையொட்டி பெருமாள் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ பெருமாளுக்கு 53rd பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஹயகிரிவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சூர்ணோற்சவம் கோரரதத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரிவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுவையில் புதிதாக பணி நியமனம் வழங்கப்பட்ட போக்குவரத்து காவல்துறையினருக்கு கோரிமேடு மைதானத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வார விடுமுறை நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாடகைக்கு பைக்குகள் மற்றும் கார்களை எடுத்து நகரை வலம் வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி போக்குவரத்து துறையில் போதுமான அளவு காவல்துறையினர் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நகரின் முக்கிய சிக்னல்களில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் புதுவை போக்குவரத்து துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவல்துறையினருக்கு புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் உயர் அதிகாரிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சி காவல்துறையினர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பயிற்சி முடிந்து விரைவில் இவர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. பின்னாடி வர வேண்டிய நிறுத்தணும், வலது பக்கம் வர வண்டி நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டோம். 6வது சிக்னல் இப்ப பாக்குறோம். இது வந்து இடது பக்கம் வர வண்டியை நிறுத்தது, எதிர்ப்புற இந்த மாதிரி சுத்தி போயிட்டு இருக்கோம். 3 4 5 இடது கையை திருப்பி சவுண்ட் 3 4 5 பாருங்க எந்த பக்கம் கூப்பிடுறோமோ அந்த பக்கம் கூப்பிடுற பக்கம் நம்பர் 8 சிக்னல் 4 5 மீன்பிடி வலைகளில் ஆமைகள் சிக்கி இறக்காமல் இருக்க உரிய சாதனம் பயன்படுத்துவது குறித்து மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் புதுவை மீன்வளத்துறை சார்பில் இழுவை வலைகளில் ஆமைகளை விளக்கும் சாதனம் பொருத்துவது குறித்த மாநில அளவிலான பயிற்சி முகாமை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடத்தியது. மேம்பாட்டு ஆணைய ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி இதில் வரவேற்று பேசினார். மேலும் வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து பேசினார். மேலும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் நோக்கு உரை ஆற்றினார். தொடர்ந்து ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்ட துணை இயக்குநர் அன்சாரி அலி தலைமை வகித்தார். தலைமை செயல் அதிகாரி ஜாய்ஸ் தாமஸ் அறிமுக உரையாற்றினார். மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர் ராஜேந்திரன், மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்த பயிற்சி முகாமில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக படகு உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆமைகளுக்கு இந்த சாதனத்தை பொருத்தணும்னு சொல்லி 72ல தான் முதன் முதல்ல இந்த டர்டில் எக்ஸ்ப்ளோடர் டிவைஸ் அப்படிங்கிறத ஒரு அமெரிக்க விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவிலே வந்து எங்கள் நாட்டில் உள்ள மீனவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, பாகிஸ்தான், இந்த எம்பிடான்ற ஒரு அடிப்படை என்னன்னா நாம் தான் இந்த தொழிலினுடைய வளத்தை தெரிஞ்சுக்கணும். அது வந்து நாங்க பிடிக்கிற மீன் இங்க உள்ள கண்டிஷனுக்கு விற்கிறது எந்த ஒரு அடிப்படையிலும் சாத்தியம் இதெல்லாம் அங்க பொறுத்துறாங்க அவங்களுடைய வரையில.
முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. புதுவையை பூர்வீகமாக கொண்டு முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. பட்டியலில் மொத்தம் 1464 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் பெற்ற மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. பொது பிரிவில் மாணவி தர்ஷினி 99.99% மதிப்பெண் பெற்று புதுவை மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் அகில இந்திய அளவில் 24 இடம் பிடித்துள்ளார். மேலும் ஓபிசி பிரிவில் மாணவர் முகுந்தன் 99.91% பெற்று இரண்டாம் இடமும், மாணவர் வைஷ்ணவ் 99.90% பெற்று மூன்றாம் இடமும், வைஷாலி 99.86% பெற்று நான்காம் இடமும், ஸ்ரீராம் 99.83% பெற்று ஐந்தாம் இடமும் பெற்றுள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்களில் 4 இடங்களை பொது பிரிவு மாணவர்கள் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை காரைக்கால் ஏனாமில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மற்றும் நேரடி வழக்குகள் என 6000 மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், காரைக்கால் நீதிமன்ற வளாகத்திலும், ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் காலை தொடங்கியது. இதில் சமாதானமாகக்கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனாம்சம் வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், வங்கி கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் என நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என 6362 வழக்குகள் தீர்வு காணப்பட உள்ளன. தேசிய மக்கள் நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலருமான அம்பிகா, சார்பு நீதிபதி ஜெயசுதா மற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்காளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.